வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் ஒளிபரப்பு .com, தேசியம் .com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம், சஞ்சிகை குழுமம். வாசிப்பவர் PS சுதாகரன். கனடாவின் 43ஆவது நாடாளுமன்றத்தின் 2ஆவது அமர்வை பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கோவிட் பெருந்தொற்றை எதிர்கொள்வது குறித்த தேசிய நிகழ்ச்சி நிரலுடன் ஆரம்பித்துள்ளார். பெருந்தொற்றை எதிர்கொள்ளும் திட்டங்களில் கவனம் செலுத்தும் நடவடிக்கைகளை பிரதானமாக கொண்ட சிம்மாசன உரையுடன் கனேடிய நாடாளுமன்ற அமர்வுகள் இன்று மீண்டும் ஆரம்பித்துள்ளன. ஆளுநர் நாயகம் ஜூலி ஃபயட் கனேடிய செனட் சபையில் இருந்து சிறுபான்மை லிபரல் அரசாங்கத்தின் சிம்மாசன உரையை இன்று வாசித்தார். இன்றைய உரையில் கோவிட் பெருந்தொற்றை எதிர்கொண்டு அதிலிருந்து மீள்வதற்கான 4 அணுகுமுறை திட்டங்கள் முதன்மைப்படுத்தப்பட்டன. இன்றைய சிம்மாசன உரையை ஒரு முழுமையான திட்டம் என லிபரல் அரசாங்கம் வர்ணித்திருக்கிறது. தொற்றால் பாதிக்கப்படும் வணிகங்களுக்கான ஊதிய மானிய திட்டத்தை அடுத்த ஆண்டு வரை விரிவுபடுத்துவதாகவும் தமது சிம்மாசன உரையில் அரசாங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது. தொழில்களை இழந்தவர்கள் வேலையற்றோர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் தொடர்ந்தும் உதவி பெறுவார்கள் எனவும் இன்றைய உரையில் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. இவை தவிரவும் 1 மில்லியனுக்கும் அதிகமான வேலைகளை உருவாக்குவது, 1 தேசிய குழந்தை பராமரிப்பு திட்டத்தை உருவாக்குவது ஆகியன உறுதிமொழிகளும் இன்றைய சிம்மாசன உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளன. லிபரல் அரசாங்கத்தின் சிம்மாசன உரையை ஆதரிக்கப் போவதில்லை என 2 பிரதான எதிர்க்கட்சிகள் தெரிவித்திருக்கின்றன. தனது கட்சி இந்த சிம்மாசன உரைக்கு எதிராக வாக்களிக்க உள்ளதாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் எரினோட்டூல் கூறினார். அதேபோல் சிம்மாசன உரைக்கு எதிராக வாக்களிக்க உள்ளதாக புளக்கி பெக்வா கட்சியின் தலைவர் வைஸ் பிராங்கோஷ் பிளாஜே தெரிவித்துள்ளார். ஆனாலும் புதிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜாக்மீத் சிங் தனது கட்சி இந்த சிம்மாசன உரை மீது எவ்வாறு வாக்களிக்கும் என்பதை தெரிவிக்கவில்லை. நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு விடப்படும் இன்றைய சிம்மாசன உரைக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தால் அது மீண்டும் 1 தேர்தலை தூண்டக்கூடும். இதனை தவிர்ப்பதற்கு லிபரல் அரசாங்கத்துக்கு குறைந்தபட்சம் 1 முக்கிய எதிர்க்கட்சியின் ஆதரவு தேவையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவிட் பெருந்தொற்றின் 2ஆவது அலையை கனடா எதிர்கொள்வதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். பெருந்தொற்றை எதிர்கொள்ள தனது அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் இன்று மாலை கனேடியர்களுக்கு உரை நிகழ்த்தினார். கனடாவின் 4 பெரிய மாகாணங்களில் 2ஆவது அலை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளது என பிரதமர் தனது உரையில் கூறியிருக்கின்றார். ஏற்கனவே இன்றைய சிம்மாசன உரையில் முன்னிலைப்படுத்திய உதவி திட்டங்களை பிரதமர் மீண்டும் தனது உரையில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒன்டாரியோ மாகாண மருந்தகங்களில் இந்த வார இறுதி முதல் கோவிட் தொற்றுக்காக சோதனை செய்யும் ஏற்பாடுகள் பூர்த்தியாகியுள்ளன. இன்று முதல்வர் டக்ஃபோர்ட் இதற்கான அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் 60 மருந்தகங்களில் இந்த சோதனையை செய்ய முடியும் என்று முதல்வர் டக்ஃபோர்ட் அறிவித்துள்ளார். 6 கட்டங்களை கொண்ட கோவிட் பெருந்தொற்று நடைமுறைகளை குறித்த ஒன்டாரியோ மாகாண அரசாங்கத்தின் 2ஆவது கட்டமாக இன்றைய அறிவித்தல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் ஆரம்பமான வெப்பமண்டலத்துக்கு பிந்தைய புயலின் மையம் இன்று காலை நோவஸ்கோஷியா தையில் தரையிறங்கியது. டெடி என பெயரிடப்பட்ட இந்த புயலின் எதிரொலியாக 1 மணி நேரத்துக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. இதனால் மின்தடைகள் ஏற்பட்ட போதிலும் அதிக உடைமை சேதங்கள் ஏற்படவில்லை. இன்று மாலை வரை மத்திய நோவஸ்கோஷியாவில் 18,000 வாடிக்கையாளர்களும் கேப் பிரெட்டனில் தீவில் 12,000 வாடிக்கையாளர்களும் மின்சாரத்தை இழந்திருக்கிறார்கள். நோவஸ்கோஷியாவின் பல பகுதிகளில் இன்று பாடசாலைகளும் மூடப்பட்டிருந்தன. மதியம் வரை ஹாலிஃபாக்ஸில் பொது போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தது. விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டிருந்தன. கனடாவில் கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்றுடன் 1,47,000 தாண்டியுள்ளது. இன்று மீண்டும் நாடளாவிய ரீதியில் 1,000க்கும் அதிகமான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். கியூபெக்கில் இன்று 471 தொற்றாளர்கள், 4 மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஒன்டாரியோவில் இன்று 335 தொற்றாளர்களும் 3 மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. அல்பர்டாவில் 143 தொற்றாளர்களும் 2 மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. மனிடோபாவில் 42 தொற்றாளர்களும் 1 மரணமும் அறிவிக்கப்பட்டன. இவை தவிர பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 91, சஸ்கச்வானில் 6, பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்டில் 1, நியூ பிரன்ஸ்விக்கில் 1 என இன்று தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் பதிவாகியுள்ளனர். இலை உதிர்கால குளிர்கால நிகழ்வுகளும் புத்தாண்டு கொண்டாட்டங்களும் ரத்து செய்யப்படும் என டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் நாளாந்தம் பல 100கணக்கான புதிய கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகி வரும் நிலையில் அதிகளவில் மக்கள் ஒன்று கூடும் கூட்டங்களை நியாயப்படுத்த எந்த வழியும் இல்லை என டோரி தெரிவித்துள்ளார். இதேவேளை கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட கலாச்சார விழாக்களை ஆதரிக்க
$565,000 உதவியை டொரண்டோ நகரம் அறிவித்திருக்கிறது. COVID-19 தொற்று நோய் தொற்றின் மத்தியில் இலை உதிர்கால நாடாளுமன்ற அமர்வுகள் மெய்நிகர் அமைவாக நடைபெறவுள்ளன. அனைத்து கட்சியையும் இதற்கு இணங்கியிருக்கின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது இல்லங்களில் இருந்து இணைய இணைப்பு மூலம் அமர்வுகளில் பங்கேற்க உள்ளார்கள். இதுடன் கொலம்பியா குரூப்பின் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை வியாழக்கிழமை இரவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.